ஓம் சிவாய நம. ஓம் சிவாய நம. என் அன்பு குழந்தையே, இப்பொழுது நீ இருக்கும் சூழ்நிலைகளை நான் அறிவேன். பிரச்சனைகள் சூழ சிக்கிக் கொண்டிருக்கிறாய். வெளிவர முடியாமலும் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்காமலும் தவித்துக் கொண்டிருக்கிறாய். கலங்காதே செல்லமே, உன் பிரச்சனைகளுக்கு தீர்வாக இன்று உன் இல்லம் தேடி வருகிறேன். இதை முழுமையாக கேட்டுவிட்டு எனக்காக காத்திரு. இப்போது நடக்கும் பிரச்சனைகளை கண்டு கலங்கி நிற்காதே, பயப்படாதே. உனக்கொன்று தெரியுமா? உன் வாழ்க்கையில் உனக்காக பெரும் மகிழ்ச்சி காத்திருக்கிறது. வாழ்க்கையில் நீ கடக்கும் தூரம், சந்திக்கும் சூழ்நிலைகள் எல்லாம் இன்னும் நிறைய இருக்கும் பொழுது ஏன் நீ இப்போது இருக்கும் சூழ்நிலையிலிருந்து வெளிவர மறுக்கிறாய்? உன் வாழ்வில் இன்னும் வியப்பூட்டும் அனுபவங்களும் ஆர்ப்பரிக்கும் சந்தோஷ உணர்வுகளும் நிறைய இருக்கிறது. அதையெல்லாம் நீ அனுபவிக்க வேண்டாமா? உலகில் தினமும் ஏதோ ஒரு வகையில் அவமானம், ஏமாற்றம், தோல்வியுற்றதால் ஏற்படும் வேதனை, வலிகளை அனுபவித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். வாழ்க்கையில் வெற்றி பெற நம்பிக்கையோடு இவைகளையெல்லாம் நீ எதிர்த்து போராடத்தான் வேண்டும். உன் வாழ்க்கை சோதனைகள் மட்டும் நிறைந்து இருக்கும் என்று நீயே முடிவு செய்யாதே. ஒரு செடியின் அடித்தளம் திடமாக இருந்தால்தான் ஆரோக்கியமான மரமாய் உயர்ந்து நிற்கும். அதுபோலதான் உன் வாழ்க்கையிலும் சோதனைகள் என்பது உன் சந்தோஷமான வாழ்க்கைக்கான அடித்தளம் மட்டுமே. இதை மனதில் கொண்டு செயல்படு. பிறர் உன்னை உதாசீனப்படுத்திய நிமிடங்கள், துரோகம் மற்றும் வஞ்சகத்தால் நீ சிந்திய கண்ணீர் அனைத்தும் வண்ணமயமான வெகுமதிகளாய் உன்னை வந்து சேர போகிறது. இனிமேல் உனக்கு எல்லாம் ஏற்றம்தான். இது உன் அப்பாவின் சத்திய வாக்கு. உன் வாழ்விலும் வெற்றிகள் குவியதான் போகிறது. கலங்காதே செல்லமே, நான் இருக்கின்றேன். விடைகள் தெரியாத கேள்விகள், அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்ற வழிகள் தெரியாத பயணமாய் உன் வாழ்க்கை போய்கொண்டு இருக்கிறது என்ற உன் மன வேதனையை நான் அறிவேன். எதற்கும் அஞ்சாதே, என்னால் உன் பயணம் வழிகாட்டப்படுகிறது. உனக்கு துணையாக என்றும் நான் இருப்பேன். நீ சற்றும் விரும்பாத துன்பமே உன்னை வந்து அடையும் போது, நீ விரும்பி எண்ணி ஏங்கும் இன்பம் உன்னை வந்து அடையாதா என்ன? நான் நிச்சயம் நீ விரும்பியதை தருவேன். நம்பிக்கையோடே இரு. ஓம் சிவாய நம. ஓம் சிவாய நமா.